Hi friends, welcome to Nova's Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஹோம்மேட் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம கருணைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். அதோட தோலை நல்லா கட் பண்ணிடுங்க, அந்த பிளாக்காக இருக்குல்ல அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது நாக்கில் ஒரு மாதிரி அரிப்பு தரும். இப்போ நம்ம மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெலிசாகவே ஸ்லைஸ் போடுங்க. கொஞ்சம் தின்னமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் மெலிசாகவே போட்டுக்கோங்க. கட் பண்ண ஸ்லைசஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலாலேயும் உப்பு சேர்க்க போகிறோம். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்றேன். நான் வந்து சின்ன லெமன் எடுத்தேன், அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஹாஃப் எடுத்துக்கோங்க போதும். நான் கலருக்காக சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவெல்லாம் கலந்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்க ஸ்லைசஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் அது பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோ ஸ்பூன் ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள், உங்களுக்கு வெந்தது தெரிஞ்சிடும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே அந்த கிழங்கில் மசாலாவை பரட்டிடுங்க. ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கிழங்கு கருத்து போயிடும். இப்போ நம்ம எல்லா கிழங்கையும் மசாலாவில் பரட்டிட்டோம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரம் அந்த மசாலா புடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு சைட் வெந்துட்ட பிறகு ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பெரட்டி பெரட்டி போட்டுக்கோங்க. இதை மாதிரி ஒரு 2-3 தடவை பெரட்டி போட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சாம்பார் சாதம், தயிர் சாதம்க்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.